ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு திருமறை தியானம், எனவே என்னோடு சேர்ந்து நீங்களும் வேதத்தை எடுத்து படித்து பார்க்க அன்பாக கேட்கிறேன். இந்த நாளிலே மீகாவின் புஸ்தகம் 2:13 சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளபடி விரும்புகிறேன். மீகாவின் புஸ்தகம் 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவர்கள் தடைகளை நீக்கி அவர் உட்பிரவேசித்து கடந்து போவார். ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார்கள். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் எப்படி போகிறாராம், அவர் ராஜாவாய் போகிறார். அடுத்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இரண்டாவது சொற்றுடர், அவர் மேய்ப்பராய் நடந்து போவார். மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு முன்னே நடந்து போகிறான், எனவே அவனை பாதுகாக்கும்படியாக நல்ல மேய்ப்பன் உனக்கு முன்பே போகிறார். இந்நாளிலே தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகள் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், வாழ்க்கையை நாசமாக்குகிற, வாழ்க்கையை ஒன்றுமில்லாதிருக்கிற, இந்த நாளிலே ஒரு 8 தடைகளை இந்த மீகா 2 நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். மீகா 2:1, முதல் தடை என்னவென்றால் அக்கிரமத்தை யோசிக்கிறவர்கள். இரண்டாவது, பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணுகிறவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அதை நடப்பிக்கிறார்கள். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், பொல்லாவைகளை செய்யும் மனிதர்கள். இந்த நாளிலே அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, என்ன செய்கிறார்களாம், தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பை செய்ய எத்தனம் பண்ணி தங்களுக்கு வல்லமை இருக்கிறபடியினாலே அவர்கள் அதை நடப்பிக்கிறார்கள். இங்கு எங்கு பார்த்தாலும் அன்பானவுடைய கிறிஸ்த குடும்பங்களிலே அவர்கள் சொல்லுகிற ஒரே வார்த்தை மந்திரங்கள், சூனியங்கள், இப்படிப்பட்ட ஏராளமான கற்பனை கதைகள். ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம். இதனாலே என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, உனக்கு விரதமாக உன் அலுவலகத்திலே, உன் குடும்பத்திலே, நீ வேலை செய்யும் அந்த தொழிற்சாலையிலே ஏராளமான மக்கள் உங்களுக்கு விரதமாக யோசித்து பொல்லாப்பை செய்ய எத்தனம் செய்து அவர்கள் வல்லமை இருக்கிறபடியினாலே நடப்பிக்கலாம். ஆனால் ராஜா சொல்லுகிறார், நான் அந்த தடைகளை நீக்கி போடுகிறேன். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை! அது மட்டுமல்ல, நீக்கி போடுகிற மட்டுமல்ல, அந்த ராஜா உனக்கு முன்பாக போவார், உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார், உன் வாழ்க்கையிலே ராஜரீகம் செய்வார். இரண்டாவது தடைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 2:2, அவர்களை ஒடுக்குகிறவர்கள் இச்சித்து பறித்து கொண்டு வீட்டையும் அவர்கள் வாழ்க்கையும் எடுத்து கொண்டு எல்லாவற்றையும் ஒடுக்குகிறவர்கள். இன்றைக்கு ஒடுக்கிற மக்கள் ஏராளம். இந்த கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக எத்தனையோ அடக்குமுறைகள், ஒடுக்கப்படுகிற மக்கள் ஏராளம். வேதம் சொல்கிறது, பார்வோம் எவ்வளவாய் அவளை ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். நாளிலே உங்களை ஒடுக்கிற யாராயிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலே ஒருவேளை உறவுகளால் ஒடுக்கப்படலாம், சொந்தங்களால் ஒடுக்கப்படலாம். இந்த வார்த்தை சொல்கிறது, அவர்களை ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. இந்த நாளிலே என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே, என் அன்பான சகோதரியே, உங்களை ஒடுக்குகிற பல சக்திகள் இருக்கலாம். தேவன் சொல்கிறார், அந்த ஒடுக்கிற சக்திகளை அவர் தாண்டி தடைகளை நீக்கி போடுகிறார். அவர் யார் தெரியுமா? உங்களுடைய ஒடுக்குகிற மக்களை சந்தித்து அவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 3 கடைசி வார்த்தை, தீமையான காலங்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இன்பமான நாட்கள், துன்பமான நாட்கள், ஆரோக்கியத்தின் நாட்கள், வியாதியின் நாட்கள், களிப்பின் நாட்கள், துக்கத்தின் நாட்கள், இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது. எவ்ரிடே தேர் இஸ் எ நியூ சேலஞ்சஸ். நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்துக் கொள்கிறது. நன்மையும் தீமையும், இன்பமும் துன்பமும், வாழ்வும் தாழ்வும், இவை மாறி மாறி வருகிறது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரே சீராய் இருப்பதில்லை, மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பக்தன் பாடுது போல, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஆனால் அது நல்ல போராட்டம். இந்த வார்த்தை சொல்கிறது, அதாவது தீமையான காலங்கள். நாளிலே ஒரு வேளை சொல்லலாம் ஆங்கில வேதத்தில், பேட் டேஸ், அதாவது துக்கமான நாட்கள், துன்பமான நாட்கள், தீமையின் நாட்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த தீமையை நான்
நன்மையாய் மாற்றுவேன். அந்த தீமைகள் என்ன செய்வாராம், தீமை என்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை அவர் நீக்கி போடுகிறார். இந்த நாளிலே நான்காவது குறிப்பு அடுத்த வார்த்தை சொல்கிறது, நான்காம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை அவருடைய துயரங்களையும் புலம்புகளையும் மாற்றுவார். நான்காவது குறிப்பாக திராளிலே என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாராய் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் துயரம் புலம்பல், அதாவது அது மக்களுக்கு தெரியாது, இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு மாத்திரமே தெரியும், அந்நியன் அதை அறியான், ஊமையின் கனவை வெளியே சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே உன் துயரங்களை உன் புலம்பலை உன்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். உலக மனிதனுக்கு வார்த்தைகள் புரியும், உன்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும். அவர் சொல்லுகிறார், உன் துயரங்களை உன் புலம்பலை அவர் என்ன செய்கிறாராம், மாற்றி போடுகிற ஒரு கர்த்தர். ஐந்தாவது குறிப்பு, அதாவது இல்லாத ஒரு நிலைமை. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு வாழ்வு இல்லை, வசதி இல்லை, செல்வம் இல்லை, செழிப்பு இல்லை, விரும்புகிற அந்த மகிழ்ச்சி இல்லை. இந்த நாளிலே வேதம் சொல்கிறது, ஆண்டவர் உன் அந்த இல்லாத நிலையை அவர் மாற்றி போடுகிறார். ஒரு பாடல் உண்டு, இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இதனாலே இல்லாமைகளை இருக்கிறவளாய் மாற்றுகிற கர்த்தர், இல்லாமையை முற்றிலும் அழிக்கிற கர்த்தர். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை அந்த தடைகளை நீக்குகிறார். அதன் அர்த்தம் என்னவென்றால், God completely eradicated, God completely removes, அதாவது அந்த தடயங்கள் இல்லாதபடிக்கு அவர் நீக்கி போடுகிறார். எந்த தடயங்கள், அதாவது உங்களை ஒடுக்குகிறவர்கள், இரண்டாவது தீமை, மூன்றாவது துயரம் புலம்பல். முதல் காரியத்தை சொன்னேன், அக்கிரமத்தை யோசித்து பொல்லாப்பை நடப்பிக்கிற வாழ்க்கை. ஐந்தாவது குறிப்பு, இல்லாத ஒரு நிலைமை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இப்படிப்பட்ட எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறார். ஆறாவதாக அந்த வார்த்தை சொல்கிறது, ஆறாவது தடைகள் என்னவென்றால், எட்டாம் வசனத்திலே ஆண்டு, அதாவது உங்களுடைய கடந்து போகிறவர்கள் உங்கள் வஸ்திரத்தையும் மேலங்கையும் உரிந்து கொள்ளுகிறார்கள். ஒன்பதாம் வசனத்திலே, உன் அலங்காரத்தை பறித்து கொள்ளுகிற மக்கள். அன்புக்குரிய அலங்காரம் எப்படி வரும் என்றால், மகிழ்ச்சியாக இருக்கும் போது, அதாவது சந்தோஷமாக இருக்கும் போது அலங்காரம் செய்து கொள்வோம். அலங்காரம் அந்த வார்த்தையுடைய இன்னொரு வார்த்தை, உன் அலங்காரத்தை இல்லாதபடிக்கு பறித்து கொண்டார்கள். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், யுவர் ஐடென்டிட்டி, உன்னுடைய முகவரி, உன்னுடைய அடையாளம், உன் சாட்சியை பறிக்கின்ற ஏராளமான காரியங்கள். இந்த உலகத்தில் ஒரு பொய்யை 10 முறை சொல்லும் போது அது உண்மையாய் மாறும். இல்லாததையும் பொல்லாததையும் பேசும் இந்த உலகம், உன்னுடைய அலங்காரத்தை பறித்து கொண்ட இந்த உலகத்தில் தேவன் சொல்கிறார், அப்படிப்பட்ட தடைகளை நான் மாற்றி போடுகிறேன். அது மட்டுமல்ல, 10 வசனத்திலே உன்னை நாசப்படுத்துகிற, ரெண்டாவது உன்னை கொடிய அதாவது பிரச்சனைக்குள்ளே உன்னை தள்ளுகிற எல்லா தடைகளையும் திருமறை எடுத்து படித்து பாருங்கள். 10 வசனத்திலே உன்னை நாசப்படுத்துகிற, உன்னை கொடிய உன் வாழ்க்கையில மிக கொடுமையை உண்டு பண்ணுகிற இந்த சூழ்நிலைகள், அன்புக்குருளே அது இயற்கையாக இருக்கலாம், ஒருவேளை சம்பவங்களால் இருக்கலாம், மக்களால் வரலாம், ஒருவேளை அது தானாக வரலாம், ஒருவேளை உங்கள் தவறுகளால் ஏற்படலாம். அநேக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பல பிரச்சனைகளுக்கு நாம் காரணம், நம்முடைய தவறுகள் காரணம், சூழ்நிலைகள் காரணம். இந்த நாளிலே குடும்ப வாழ்க்கையிலே மனித உறவுகளிலே சிக்கி தவிக்கிற என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஆரம்பத்தில் சொல்வது போல அலுவலகத்தில் உன்னுடைய ஊழியத்திலே ஒருவேளை இது ஒடுக்கப்படலாம், உன் வாழ்க்கையிலே தீமையும் துன்பங்களும் உன்னை அலைகழிக்கலாம், ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு புதிய அலைகளும் சுனாமிகளும் உன்னை தாக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன், தடைகளை நீக்குவேன். அது மட்டுமல்ல, எப்படி போவாராம், ராஜாவாக போகிறார். கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தை, பிரச்சனைகளுக்குள்ளே பாடுகளுக்குள்ளே கண்ணீருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தர் பிள்ளையே, 2:12 சொல்கிறது, யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன், நான் உங்களை நிச்சயமாக சேர்ப்பேன், உங்களை ஏக கூட்டமாக்குவேன், உங்களுடைய இரைச்சல் வாழ்க்கையிலே பெரிதாயிருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், அந்த வாக்கு சொல்கிறது, கட்டுவேன், இரண்டாவது கூட்டுவேன், மூன்றாவது சேர்ப்பேன், நான்காவது என் தொழுவத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருவேன், ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகும். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளு வேந்தன் மனையாகும், சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோடின் மகிமை உடைய வாழ்க்கையிலே திரும்பும். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறேன். ஒரு சிறிய காரியம் சொல்ல விரும்புகிறேன்,
தடைகளை நீக்கி போடலாம், ஆனால் நீங்களே தடைகளாக இருக்க வேண்டாம். இந்த குடும்பங்களிலே கணவன் ஒரு தடை, மனைவி ஒரு தடை, பிள்ளைகள் தடை. அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு உன் வாழ்க்கையிலே எது தடை என்பதை சற்று யோசித்துப்பார். உலகம், உறவுகள், உணர்ச்சிகள் உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்று மையப்பொருளாக இருக்கலாம். தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே உலகத்தை வைக்காதிருங்கள். தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே உணர்ச்சிகளுக்கும் உறவுகளுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய செல்வத்துக்கும் உங்களுடைய பதவிக்கும் இடமல்ல. ஆண்டவர் மையமாக இருக்கட்டும். நீங்கள் விளிம்பில் இருங்கள். அவர் மட்டுமே முதன்மையாக இருக்கட்டும். மற்றெல்லாம் இரண்டாம் தரமாக இருக்கட்டும். தடைகளை அவர் நீக்கி போடுவார். ஆனால் நீங்களே தடை கற்களாய் மாற வேண்டாம். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலே அநேக தடை கற்கள். கணவன் ஜெபிப்பதில்லை, மனைவி ஜெபிப்பதில்லை, சேர்ந்து ஆலயத்துக்கு செல்வதில்லை, பிள்ளைகள் தடை, வாழ்க்கையிலே பல தடைகள். ஆனால் தடைகளை நீக்கி போடுவார். ஆனால் நீங்கள் தடையா இருக்க வேண்டாம். இந்த நாளிலே அவர் சொல்லுகிறார், நான் ராஜாவாக போகிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். இவர் யார் தெரியுமா? சர்வத்தையும் ஆளுகிறவர், ஏக சக்கராதிபதி, இஸ் எ கண்ட்ரோலர். அவர் எல்லா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். பத்தாம் சங்கீதம் சொல்லுகிறது, அவர் அதாவது அவர் எல்லா காலங்களுக்கும் ராஜா, நேற்றும் ராஜா, இன்றும் ராஜா, நாளையும் ராஜா. சூழ்நிலைகளை அடக்கி ஆளுகிறவர் உனக்கு முன்னே போகிறார். கட்டுப்படுத்த, பாதைகளை செவ்வையாக்க உனக்கு வெற்றியை தர. அது மட்டுமல்ல, நல்ல மெய்ப்பனாக உன் வாழ்க்கையிலே உனக்கு தேவையான ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் தருவதற்காக ரெண்டு காரியங்கள். அஸ் எ கிங், அஸ் எ ஷெப்பர்ட், உனக்கு ராஜாவாய், உனக்கு முன்பாக ராஜாவாய் போகிறார், வெற்றி தர. மெய்ப்பனாய் போகிறார், உன்னை தோளிலே சுமக்க. கரடு, முரடு, வெயில், பகைவரின் சத்துக்களுடைய அந்த சூழ்ச்சிகள், வலைகள் எல்லாவற்றிலும் உன்னை பாதுகாப்பதற்காக நல்ல ஒரு மெய்ப்பனை போல தோல் மேல் சுமக்கிற ஒரு மெய்ப்பன். அவர் சொல்லுகிறார், உனக்கு தடைகளை நீக்க முன்பாக போகிறார். இதனாலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, நீ காணும் சூழ்நிலைகள் எல்லாம் உண்மை, ஆனால் உண்மைகள் உண்மைகள் அல்ல. உண்மைகளை பொய்யாக்கும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் சொன்ன இத்தனை தடைகளும் கண்களுக்கு எதிரே இருக்கிறது. இவையெல்லாம் உண்மை, ஆனால் உண்மைகளை பொய்யாக்குகிற அந்த ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஃபேக்ட்ஸ் என்பது வேறு, ட்ரூத் என்பது வேறு. ஃபேக்ட்ஸ் என்பது உண்மைகள், ட்ரூத் என்பது சத்தியம். அந்த உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. பெதெஸ்தாவின் குலத்திலே ஒருவன் சொன்னான், 38 ஆண்டுகளாக இருக்கிறேன், என்னை கொண்டு போய் விட ஒருவனும் இல்லை, நான் இறங்குவதற்கு முன்பு ஒருவன் முந்திக் கொள்கிறான். அவன் சொன்ன எல்லாம் உண்மை, ஆனால் அந்த உண்மைகளை பொய்யாக்கி ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை தந்து அவன் தன் படுக்கை எடுத்து கொண்டு தன் வீட்டுக்கு நடந்து போவான், நடந்து போனான். அவன் சொன்னது உண்மை, ஆனால் உண்மைகளை பொய்யாக்கின ஒரு தேவன் இன்றைக்கும் இந்த நாளிலே உன்னோடு கூட இருக்கிறார். இந்த தொலைக்காட்சியிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த நாளிலே தடைகள் நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக, உங்கள் குடும்பத்திற்கு முன்பாக, ஒரு ஊழியத்திற்கு முன்பாக கடந்து போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், தடந்து போகாதிருங்கள். டோன்ட் கிவ் அப். அவர் ராஜாவாக மெய்ப்பனாக உங்களுக்கு முன்பாய் போகிறார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528-1985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.